கல்யாணத்தில் எம்எஸ் அம்மா வந்து பாடுறாங்க ஊஞ்சலுக்கு. மாமவ பட்டாபிராமன் ஒரு பாட்டை பாடுறாங்க. எல்லாரும் அவங்க அம்மா பாடுறத எம்எஸ் அம்மா பாடுறத கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் ரொம்ப சமத்தா என்கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ நேரம் ஊஞ்சலில் உட்கார வச்சிருக்கிறாங்க? அப்போதான் எனக்கு புரிஞ்சது, சங்கீத ஞானமே இல்லாத ஒரு ஆள் எனக்கு வந்து வாச்சிட்டாரேன்னுட்டு. ஐயா சும்மா அவர் மற்றவங்களுக்கும் குடிமை வைப்பார், தனக்கும் குடிமை வச்சுட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா நான் பதில் சொன்னேன், பாடிட்டு இருக்கிறது எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா, அதுக்கு தான் கூட்டம் வந்து நிற்குது, உங்களையும் என்னையும் யாரும் பார்க்கலன்னு. இதுதான் எங்களுடைய முதல் கான்வர்சேஷன் திருமண தண்ணிக்கு. அன்னைக்கே கான்ட்ராவர்சி, அது இன்னும் தொடர்கிறது. இது அது ஒரு தொடர்கதையா போய்கிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லுங்க இந்த சம்பவத்தை பத்தி, உங்க தரப்புல இருந்து சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு ஏன் எம்எஸ் போட்டோம்? நான் பொய்யா சொல்றேன், ஆனா நீங்க எம்எஸ் பண்ண போது கேட்டலா இல்லையா? இல்ல, ரொம்ப ராழி பாடின்ற ஏன் என்கிட்ட தானே உட்கார்ந்து இருந்தீங்க. சரி, உட்கார்ந்து இருந்தது வேற எவ்வளவு இருந்தாக்க, எவ்வளவு வயசான லேடிஸ் நின்றுட்டே இருக்கு.